இப்ப நீங்க பிரிவில் பார்க்குற இந்த ரீல் இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்துச்சு இந்த ரீல் யூஸ் பண்ணிருக்கு அந்த பாக் கடவுள் எப்படி மேக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேபிட்ல மேக் பண்ணுவோம் இது ரொம்பவே சிம்பிள் தான் சார் நீங்க ஃபஸ்ட்டு எந்த இந்த எடிட் மேக் பண்ணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல இடத்துல கரெக்ட்டா அந்த எஃபெக்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல டைமே வச்சுட்டு கீழே ஸ்கால் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி ஒரு போட்டோ மாதிரி வந்துரும் இப்போ அந்த ஃப்ரீஸ் ஆன ஃப்ரேமை பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் செகண்ட்ஸ் லென்த் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இப்போ அந்த பிரேமெல்லாம் கிளிக் பண்ணிட்டு கீழஸ் கிரால் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க இப்போ அந்த டூப்ளிகேட் எடுத்த ஃப்ரேம் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னு ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ரெண்டு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ கீழே வந்துடும் இப்போ அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் டைமில் இருக்க ஃபோட்டோக்கு கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அந்த ஓவர்லைல கொண்டு வந்து ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா கட் அவுட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க கேப் கட்டே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்கால் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இப்போ அதுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணலாம் இதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான் அந்த கட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள போனீங்கன்னா மேல காம்போ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா வேவ் ஆம்பிளிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் நீங்க எந்த அஜஸ்ட்மே பண்ண தேவை ஜஸ்ட் டிக்கை கான் கொடுத்துட்டீங்க அனிமேஷன் வந்து செட் ஆயிரும் இப்போ இதுல மொத்தமா நம்ம ரெண்டு எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம் ஒன்னு பாத்தீங்கன்னா பேக் பேர் இது பாத்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ல போனீங்கன்னா லென்ஸ் கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க அதை செட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் நைட் லைஃப் கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க ஷேக் எஃபெக்ட் செட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அதுல ஆல் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து கீழே அஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க வீடியோ ஃபுல்லா வச்சுட்டு இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும்